அரசு. ஒரு மனிதன் அரசு என்னும் அமைப்பிற்குள் வாழ்வது, அவன் மனித தன்மையுடன் வாழ்வது, இவை இரண்டும் ஒன்றே என அரிஸ்டாட்டில் கருதினார். அரசு எனப்படுவது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சட்டத்தின் மாட்சிமையின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்ட மக்களை கொண்ட ஒரு அமைப்பாகும் என்று உட்ரோ வில்சன் கூறுகிறார். மாண்டி வீடியோ என்னும் நகரில் 1933 நடைபெற்ற அரசுகளின் உரிமைகள் மற்றும் கடமைகளின் மீதான மாநாட்டில்தான் அரசு பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட்டது. அரசு என்பது ஒரு நிரந்தர மக்கள் தொகை, ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு மற்றும் அந்நிலப்பரப்பின் மீது ஆளுமை செலுத்தும் அரசாங்கம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். அரசின் முக்கிய கூறுகள் மக்கள், மக்கள் தொகை, நிலப்பரப்பு, அரசாங்கம், இறையாண்மை. மக்கள்தான் அரசை உருவாக்குகிறார்கள். அரசுக்கு மக்கள் தொகை அவசியமாகும். மக்கள் தொகை குறித்து சிந்தனையாளர்களின் கருத்துக்கள். பிளாட்டோவின் லட்சிய அரசின் 5040 குடிமக்கள் வாழ்வது போதுமானது என்றார். அரிஸ்டாட்டில் மிக குறைவாகவோ அல்லது மிக அதிகமாகவோ இருக்கக்கூடாது என்றார். ரூசோ ஓர் லட்சிய அரசு 10,000 மக்கள் தொகை போதும் என்றார். அவர்கள் ஏதென்ஸ், ஸ்பார்ட்டாவை மனதில் வைத்துக் கொண்டு மக்கள் தொகையை முடிவு செய்தனர். 2011 ஆண்டின் மக்கள் தொகைக்கான கணக்கெடுப்பில் இந்தியாவின் மக்கள் தொகை 121.02 கோடி ஆகும். நிலப்பரப்பு இந்திய அரசியல் அமைப்பின் முதல் உறுப்பு இந்தியாவின் நிலப்பரப்பை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலப்பரப்பு இல்லாமல் அரசு இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அரசாங்கம் அரசாங்கம் என்பது அரசின் செயல்படக்கூடிய ஒரு முகமையாகும். இறையாண்மை இறையாண்மை என்னும் சொல் லத்தீன் மொழி சொல்லான சூப்பரானஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இறையாண்மை என்பதன் பொருள் மேலான மற்றும் இறுதியான சட்ட அதிகாரம் என்பதாகும். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜூன் போடின் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தையாவார். ஹெரால்ட் லாஸ்கியின் கூற்றுப்படி அரசு இறையாண்மை உடையதாக இருப்பதால் தான் பிற மனித கூட்டமைப்புகளிலிருந்து வேறுபடுகிறது. சமுதாயம், அரசு மற்றும் அரசாங்கம், தனிநபர், குடும்பம், சமூகம், சமுதாயம் என பரிணாம வளர்ச்சி அடைந்து பிறகு சந்தை, வாணிபம் எனும் அமைப்புகள் உருப்பெற்றன. அவை பலம் பொருந்திய மனிதர் கட்டுப்பாட்டின் ஆளுகைக்குள் வரும்பொழுது சமுதாயம் சிதைவிற்கு வழிவகுக்கும். இத்தகைய சிதைவை தடுக்கும் பொருட்டே மனிதர்கள் ஒன்றுபட்டு பகுத்தறிவின் வழிகாட்டுதலின் பேரில் அரசு என்னும் மாட்சிமை பொருந்திய அமைப்பின் வலிமையை உணர்ந்தனர். மனிதர்களை காக்கும் பொருட்டே அரசு என்னும் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. மக்களாட்சியில் சட்டங்கள் சட்டமன்றத்தால் இயற்றப்பட்டு செயலாட்சித்துறை மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தால் ஆய்வும் செய்யப்படும். சட்டத்தை இயற்றுதல், அமலாக்குதல் மற்றும் அதற்கு விளக்கம் அளித்தல் ஆகியன அரசாங்கத்தின் பணிகளாகும்.